மக்கள் ஓசையின் சிறப்பு செய்திகள். 12 மணி நேரத்தில் பெற்றோர் மரணம். நோன்பு பெருநாள் கொண்டாட்டம் சோகத்தில் முடிந்தது. நோன்பு பெருநாளை கொண்டாடும் ஒரு குடும்பத்தினர் மகிழ்ச்சி. 12 மணி நேரத்தில் காணாமல் போனது. குறிப்பாக தாயார் நோர்ஷா சிக், வயது 59, May 3 காலை 8 அளவில் மரணமடைந்ததாக மகள் ஃபர்ஹானா முகமத் பக்ரி தெரிவித்தார். அவருக்கு குடல் புற்றுநோய் இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் அன்றைய தினம் இரவு 8 அளவில் தன் தந்தை முகமத் பக்ரி அப்துல்லா, வயது 60, மாரடைப்பு காரணமாக சுல்தான் அப்துல் அலி மருத்துவமனையில் காலமானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிகவும் நேசித்த இருவரின் மறைவு சோகத்தை வழங்கினாலும் நானும் என் 2 தங்கைகளும் நடந்ததை தைரியமாக எதிர்கொள்ள முனைகிறோம். ஆனால் சனிக்கிழமை இரவு நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட என் தந்தைக்கு பரிசு கொடுக்க முடியவில்லை என்ற வருத்தம் எங்களுக்குள் உள்ளது என ஃபர்ஹானா கூறியதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதே சமயம் இவ்வாண்டு எங்கள் வீட்டில் தாயாருடனும் நாங்கள் நோன்பு பெருநாளை கொண்டாடினோம். நோன்பு பெருநாள் முதல் நாளன்று வீட்டில் கொண்டாட்டம் இருந்தது. அதிலும் பிள்ளைகள் வந்ததால் என் அம்மா மிகவும் மகிழ்ச்சி கொண்டிருந்தார். நாங்கள் அது தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் கருத்து பதிவேற்றம் செய்ய என்னிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தவிர என் அம்மா சமைத்த உணவை உண்ணவில்லை என்றாலும் அவர் அருகில் இருந்தபடி எங்களை சாப்பிட சொன்னார். தந்தை மருத்துவமனையில் இருப்பதால் அவருடன் இருந்து பெருநாளை கொண்டாட முடியவில்லை என அவர் தெரிவித்தார். முன்னதாக என் அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென மருத்துவர் ஆலோசனை வழங்கியிருந்தார். ஆனால் அவரை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து சுயேட்சை முறையில் பராமரிக்க திட்டமிட்டோம். அவரின் இறுதி நிமிடங்கள் வரையிலும் நானும் என் 2 தங்கைகளும் அம்மாவை கவனித்து கொண்டோம் என ஃபர்ஹானா தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து என் தந்தை சுயநினைவு இல்லாமல் இருந்த போதிலும் தாயார் இறந்த விஷயத்தை அவரின் காதருகே தெரிவித்தோம். ஆனால் தாயார் இறந்த 12 மணி நேரம் கழித்து தந்தையும் காலமாகிவிட்டார். முன்னதாக நோன்பு பெருநாளை முன்னிட்டு என் அம்மா வீட்டிற்கு ஜன்னல் துணிகளையும் வாங்கி வந்தோம். இது தவிர தந்தையை அழைத்து சென்று நோன்பு பெருநாள் புத்தாடையோடு பிறந்த நாள் பரிசும் வாங்கி வர சகோதரர்களாகி நாங்கள் உறுதி அளித்திருந்தோம். இருப்பினும் அது நிறைவேறவில்லை. எனவே குடும்ப உறுப்பினர்களும் நெருக்கமானவர்களும் பரிசு வாங்கி வர அதனை ஒத்திவைக்க வேண்டாம், உடனடியாக வாங்கி தந்துவிடும். வசதி குறைந்தவராக இருந்தாலும் கொண்டாட்டங்களில் தவறாது கலந்து கொள்ளவும். ஒரே நாளில், அதுவும் 12 மணி நேரத்தில் பெற்றோரை இழந்தது ஏற்றுக்கொள்ள முடியாததாக உள்ளது என ஃபர்ஹானா கூறியுள்ளார். ஆபத்தான முறையில் கார்களை செலுத்திய இருவர் கைது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஆபத்தான முறையில் 2 வாகனங்களை செலுத்திய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் பற்றிய வீடியோ பதிவு சமூக வலைத்தளங்களில் வைரலானதை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். போலீசுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் அவ்விருவரும் கைது செய்யப்பட்டனர் என சிறம்பான் போலீஸ் தலைவர் ACP நந்தா மாரூப் தெரிவித்தார். அந்த இருவரும் 36 மற்றும் 34 வயதுடையவர்கள். நேற்று இரவு 9 அளவில் இவர்கள் போலீசில் சரணடைய வந்தபோது தடுத்து நிறுத்தப்பட்டனர். அவர்களின் வாகனங்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் தெற்கு நோக்கி செல்லும் பாதையில் 269 கிலோமீட்டர் தொடங்கி 238 கிலோமீட்டர் வரையில் வளைந்து வளைந்து ஆபத்தான முறையில் இவர்கள் வாகனத்தை செலுத்தியது வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு வைரலாக்கப்பட்டது. இதனை அடுத்து போலீசார் இருவரையும் தேடி வந்தனர். சில மாதங்களாக ஒரு வாகனத்திற்கு தவணை பணம் செலுத்தாத காரணத்தினால் அந்த வாகனத்தை விரட்டி பிடிக்க இன்னொரு வாகனம் ஓட்டி முயன்றது தெரிய வருகிறது. ஒப்பந்த ஆசிரியர்களின் பிரச்சினை விரைந்து தீர்வு காணப்படும். ஒப்பந்த ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படி தமது அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக கல்வி மூத்த அமைச்சர் டாக்டர் ரசிதி ஜடின் தெரிவித்துள்ளார். ஒப்பந்த ஆசிரியர்களின் சேவை காலம் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முடிவுக்கு வருவதால் அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி தாம் உத்தரவிட்டிருப்பதாக அவர் சொன்னார். அண்மையில் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கும் கருத்து பதிவு பகுதியில் இந்த விவகாரம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டார். ஒப்பந்த ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்தி அதற்கு விரைந்து தீர்வு காணும்படி நான் உத்தரவிட்டிருக்கிறேன். நடப்பு சட்ட விதிமுறைக்கு ஏற்ப அமைச்சும் கல்வி சேவை ஆணையமும் உரிய நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இது தொடர்பான அனைத்து நடைமுறைகளும் பூர்த்தியானதும் நான் இந்த விவகாரம் தொடர்பில் அறிவிப்பு வெளியிடுவேன் என ரஸ்லி குறிப்பிட்டார். எழுப்பப்பட்ட இந்த பிரச்சனைகளில் அமைச்சு கவனம் செலுத்தி இருக்கின்றது.
நாட்டில் கல்வித்துறைக்கு சிறந்ததை செய்ய அமைச்சு முனைப்பு காட்டி இருக்கின்றது என அவர் சுட்டி காட்டினார். நமது ஹீரோ இளமாறனுக்கு 8000 வெள்ளி. பிரேசில் நாட்டில் நடைபெற்ற 24வது டெப்லிம்பிக்ஸ் விளையாட்டு போட்டியில் கராத்தே போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற காது கேளாத கராத்தே வீரரான வி இளமாறனுக்கு ஜொகூர் மாநில அரசு 8000 வெள்ளி வழங்கும். ஜொகூர் மாநிலத்தில் பிறந்தவரான இளமாறனின் வெற்றியை பாராட்டும் வகையில் இந்த தொகை வழங்கப்படுகிறது என ஜொகூர் மந்திரி பிரசாத் டாக்டர் ஓன் ஆஃபீஸ் காசி தெரிவித்தார். டெப்லிம்பிக்ஸ் போட்டியில் 84 கிலோவுக்கும் கீழ்ப்பட்ட பிரிவில் ஆண்களுக்கான குமித்தே கராத்தே போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற இளமாறன் விஸ்வலிங்கத்திற்கு வாழ்த்துக்கள் என டாக்டர் ஓன் ஆஃபீஸ் தெரிவித்தார். உலக அளவிலான இந்த போட்டியில் மலேசியா பங்கேற்றது இதுவே முதல் முறை. இந்த வழி ஜொகூரில் பிறந்தவரான நமது தேசிய விளையாட்டு வீரர் தனிப்பட்ட முறையில் வரலாறு படைத்திருக்கிறார் என மந்திரி பிரசாத் தனது முகநூல் பதிவில் கூறினார். இந்த போட்டியில் இளமாறன் மலேசியாவுக்காக பதக்கம் பெற்றது மிகவும் பாராட்டத்தக்கது என மந்திரி பிரசாத் பாராட்டினார். ஜொகூர் மாநிலத்தவர் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றிகளை பெறுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதற்காக இளமாறனின் வெற்றி ஒரு தூண்டுகோலாக அமையும் என மந்திரி பிரசாத் கூறினார். மலேசிய நேரப்படி செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்ற இந்த போட்டியில் 22 வயதான இளமாறன் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த மக்னோ அல்சான் என்பவருடன் மோதினார். இறுதி சுற்றில் இளமாறன் வெள்ளி பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறார். பகடிவதை மிதமிஞ்சி வேலை சுமை. பயிற்சி மருத்துவர்களின் பிரச்சனைகளுக்கு என்ன தான் தீர்வு? ஜூனியர் பயிற்சி கால மருத்துவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று பினாங்கு துணை முதலமைச்சர் பேராசிரியர் டாக்டர் ப. ராமசாமி இன்று வலியுறுத்தினார். பகடிவதை மிதமிஞ்சிய வேலை சுமை போன்ற பிரச்சனைகளை இந்த மருத்துவர்கள் எதிர்நோக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அண்மையில் பினாங்கு மருத்துவமனையில் பயிற்சி கால மருத்துவராக வேலை செய்த மருத்துவர் மரணமுற்ற சம்பவம் தொடர்பில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார். அந்த மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்த 3வது வாரத்தில் அந்த மருத்துவர் கட்டிடத்தில் இருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். கடந்த டிசம்பர் மாதத்திலும் பயிற்சி மருத்துவர் ஒருவர் வேலையில் இருந்து ராஜினாமா செய்த 3 வாரங்களுக்கு பின் கீழே விழுந்து மரணமுற்றார். அரசு மருத்துவமனைகளில் பயிற்சி மருத்துவர்கள் எப்படியெல்லாம் பகடிவதை செய்யப்படுகின்றனர் என்ற தகவல்களை தாமும் கேட்டிருப்பதாக பேராசிரியர் ராமசாமி தெரிவித்தார். COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதில் சுகாதார அமைச்சு முனைப்பு காட்டி வரும் வேளையில் மற்ற பிரச்சனைகள் மறக்கப்பட்டுவிட்டதாக அல்லது மறைக்கப்பட்டுவிட்டதாக அவர் சொன்னார். வேலை இடத்தில் பகுதி வரை நடைபெறும் பிரச்சனைகளுக்கு அரசாங்க மருத்துவமனைகளில் தீர்வு காணாமல் இருப்பது ஏன் என்றும் அவர் கேட்டார். பயிற்சி மருத்துவராக இருந்தாலும் சரி, மற்ற மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எதிர்நோக்கும் பகடிவதை பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பயிற்சி மருத்துவர்கள் தொடர்பான இது போன்ற வழக்குகளை திடீர் மரணம் என போலீஸ் உடனே பதிவு செய்துவிடக்கூடாது. மரணங்களுக்கு என்ன காரணம் என்பதை கண்டறிய முதலில் புலன் விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.